வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கா கமெண்ட்ரி. நான் ஹோஸ்ட் யுவர் நேம். நான் ப்ரீவியஸாக வெதரிங் வித் யூ அந்த படத்தை பற்றி பேசும்போது நிறைய பேர் யுவர் நேமும் பாருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க. வெல், அந்த படத்தை பார்க்காம கண்டிப்பாக இதை வந்து பார்க்க முடியாது தானே. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம யுவர் நேம் அந்த படத்தை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ யாராவது இது வரைக்கும் அந்த படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா வெதரிங் வித் யூ அதே டேரக்டர் அதே கிரியேட்டர் தான் சொல்லணும். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. மேக்கடோஷின் ஹை உண்மையிலே ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் டேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். பட் அவரே எனக்கு இந்த படம் வந்து பெருசாக பிடிக்கல, யாருமே இந்த படத்தை பார்க்காதீங்க, இது ஒரு இன்கம்ப்ளீட்டான படம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாரு. ஏன்னா அந்த படத்துல நிறைய பிளாட் ஹோல்ஸ் இருக்கு, நிறைய டைம் லைன்ஸ் இருக்கு. எஸ் ஆஃப் கோர்ஸ் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா டைம் டிராவல் அதை பத்தி நிறையவே வந்து பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம தேவையில்லாத குழப்பங்களை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். சிம்பிளா சொல்ல போனோம்னா நீங்க இந்த படத்தை உங்க இதயத்தை உங்க மனசை வச்சுதான் நீங்க வந்து பார்க்கணும். உங்க மூளையை வச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும். அதுக்கான பதிலையுமே நம்ம சிங்காய் வந்து கொடுத்திருக்காரு. குழப்பங்கள் கண்டிப்பா மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்காக தான் இவங்க வந்து திரும்ப திரும்ப அந்த படத்தை பாக்குறாங்க. கிராமத்தில் வாழ்ற சின்ன பொண்ணான மித்ஸ்வா, நகரம்ங்கிற டோக்கியோவில் வாழ்கிற டாக்கி, இவங்க ரெண்டு பேரோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டில் கம்ப்ளீட்டாக மாறுது. அந்த மாற்றம் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கொண்டு வருதுன்னு தான் சொல்ல முடியும். இவங்க ரெண்டு பேரும் இந்த லைஃப் ஸ்டைலையும் தாண்டி என்ன ஒரு மிகப்பெரிய எரிக்கல் 1200 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூமியை கடந்து போகும். எரிக்கல்னு சொல்கிற விட வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த லைஃபுக்கு பின்னாடியே வந்து நடக்குது. இது எல்லாமே ஒரு கதையில் எப்படி அழகாக சொல்ல முடிங்கிறத நம்ம மக்கடோஷின் கை கிட்ட தான் கற்றுக்க முடியும்னு நினைக்கிறேன். ரொம்பவே அழகான ஒரு அனிமே ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கொடுத்துருப்பாரு. ஐ மீன் சீரியஸாக ரொம்பவே அழகான படங்க. கம்ப்யூட்டர் கிராஃபிக்னு சொல்லி உலகம் மாறிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஸ்டில் அந்த ஹேண்ட் ட்ரான் அந்த ட்ரெடிஷனுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ கொடுக்க முடியுமோ அதை வந்து பக்கவாக நம்ம ஷின்கை பண்ணியிருக்காரு. ஸோ கடையோட பிகினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மித்ஸுவா அவருடைய ரூம்லேருந்து எழுந்து பார்க்குறா. பட் அவள் உடம்பு வித்தியாசமாக இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உணர்றா. நம்ம உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரே ஷாக் ஆகிடுது. ஸோ அதை தொடர்ந்து அன்னைக்கு நாள் முழுக்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் போகுது. அதனால் நினச்சிக்க அவளுடைய தங்கச்சி அவளுடைய பாட்டி ரெண்டு பேருமே இப்போ நீ ஓரளவுக்கு ஓகேவாக இருக்க, நேற்று ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிட்டேப்பா அப்படின்னு சொல்லி கேட்க மிஸ்வாக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு சொல்லி சுத்தமாக புரியல. அதை தொடர்ந்து அவள் தன்னுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மேயர், ஒரு மிகப்பெரிய பொசிஷனில் இருக்கவர். மித்ஸுவாக்கு அவங்க அப்பா கொஞ்சம் பிடிக்காது தான். ஏன்னா சின்ன வயசுலேயே அவங்க அம்மா இறந்துட அப்புறம் என் பொண்டாட்டியை எது செஞ்சு காப்பாற்ற முடியல. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே பைத்தியம் பிடிச்சிச்சு, நான் இங்கேருந்து கிளம்புறது சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு பொண்ணுகளையும் வெறும் பாட்டி கூட விட்டுட்டு கிளம்பியிருப்பாரு. ஸோ அதனால மேபி பிடிக்காமல் போயிருக்கலாம் போல. ஸோ இந்த பக்கம் மித்ஸுவா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் அவங்களுடைய ஃபேமிலி வம்சாவளியாக பண்ணிட்டு வர ஒரு ரிச்சுவலில் பங்கிருக்கிறாங்க. ஸோ அந்த ரிச்சுவல் இவங்களுடைய வம்சாவளியில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நடக்குது. இவங்களுடைய அந்த புனித ஸ்ட்ரைன்ல அந்த பண்ணா இதை வந்து செய்யறாங்க. சோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சின்ன பொண்ணுங்களை அவங்க ஸ்ட்ரைனுக்கு கூட்டிட்டு போய் ஒரு வகையான டான்ஸ்லாம் ஆட வச்சுட்டு அவங்க கிட்ட ஒரு வகையான சாப்பாடு, ஐ மீன் அரிசி மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்து அதை அவங்க வாயில மின்னுட்டு திருப்பி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டிக்குள்ள வந்து கட்டி வைக்கணும். ஸோ அது பல நாட்கள் கழிச்சு ஒரு வகையான தண்ணி இல்லைன்னா ஒரு ஆல்கஹால் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். ஸோ அதை தான் குச்சிக்காமி சாக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க. இந்த விஷயம் அந்த மிஸ்வாக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னடா இப்படி என்ன ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க, நான் அடுத்த தடவை ஒரு பிறவி வந்துச்சுன்னா அதுனா டோக்கியோவில் ஒரு நல்ல அழகான பையன் உடம்புல தான் வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கத்துறேன். ஸோ அடுத்த நாள் திடீர்னு முடிச்சு பார்க்கும்போது டோக்கியோவில் டாக்கி இந்த மாதிரி தாந்தா மித்ஸ்வா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்கேன். மித்ஸ்வா தான் கனவு தான் கண்டுட்ருக்கோம், சரி இந்த கனவுலையாச்சும் நான் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டோக்கியோவில் அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவளுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிறேன். முத முதல்ல இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஊர் சுற்றுறது மட்டும் இல்லாமல் அவளுடைய முதல் வேலையை வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஹோட்டலில் வெயிட்டரேன். அண்ட் அந்த இடத்துல தான் ஓகுடரா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டாக்கியோட உடம்புல மித்ஸுவா வந்து மீட் பண்ணுறேன். ஸோ மித்ஸுவாக்கு இது வந்து ஒரு கனவு தான் அப்படிங்கிற தான் இருக்குது. ஸோ அதனால் நல்லா முடிச்சிட்ட அப்புறம் டாக்கியோட உடம்புல இருக்க மித்ஸுவா தான் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு படிக்கேன். அடுத்த நாள் எல்லாமே நார்மலாகவே இருந்தது. ஸோ அது வரைக்கும் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெருசாக தெரியல, கனவு தான் நினச்சிக்கிறாங்க. பட் இது வந்து தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்குது. அப்போ தான் இவங்க தங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கையில் இந்த மாதிரி எழுதிக்கிறது, நான் தான் மித்ஸ்வா, நான் தான் டாக்கி அப்படின்னு சொல்லி கையில் எழுதிக்கிறது, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எங்கே இருக்க, யார் நீ அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளை எழுதும்போது அப்போ தான் இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. இந்த ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் 2 இல்லைன்னா 3 டைம் இவங்களோட உடலில் இருக்க ஆவி ஆர் பாசிபிள் இவங்களுடைய மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படியே ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் டாக்கி மித்ஸுவாவை அவங்க ஸ்கூல்லேயே ஒரு மிகப்பெரிய
எத்தனை ஒரு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி விட்டுறாரு. அதுவே இந்த பக்கம் மிச்சுவா வந்து பார்த்தீங்கன்னா தாக்கி அண்ட் ஒக்கடூரா கூட ஒரு சின்ன கனெக்ஷனை கிரியேட் பண்ணி விட்றா அப்படின்றத சொல்லலாம். ஒரு நாள் இந்த பக்கம் நம்ம மிச்சுவா உடம்புல டாக்கி இருக்க அந்த சமயத்தில் மிச்சுவா அவங்க பாட்டி அண்டு யோச்சுவா தங்கச்சி கூட ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களுடைய அழிஞ்சு போன ஒரு டெம்பிள் ஒரு கோயிலுக்கு தான் வந்து போயிட்டுருக்காங்களாம். அந்த கோயிலில் இவங்க உருவாக்கி வச்ச அந்த குச்சிக்காமி சாக்கி இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து சேவ் பண்ணி வைப்பாங்களாம். ஏன்னா அந்த மாதிரி ஒருத்தவங்க மென் துப்பி எடுத்த அந்த ஆல்கஹால் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரோட உயிருக்கு சமானம், ஐ மீன் உயிரில் பாதி அப்படின்னு கூட சொல்லலாம். அதை கடவுளுக்கு படைச்சாகணும், இதை தான் தாங்க வம்சாவளியாக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்களோட அந்த ஒரு குச்சிக்காமி சாக்கியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு எடுத்து வந்து கொண்டு போய் வைக்கிறாங்க. ஆனால் அந்த கோயில் அழிஞ்சு போய் கிட்டத்தட்ட 200 வருஷங்களுக்கும் மேல ஆகுது. அது இருக்க இடமே ஒரு பள்ளத்தாக்கில் தான் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம மிச்சுவா மூலிமா டாக்கிக்கும் தெரிய வந்துருச்சு தான் சொல்லணும். ஸோ உங்கள் லைஃப் இப்படியே நல்லா போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஒன் டைம் இந்த பக்கம் மிச்சுவா வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியோட உடம்புல இருந்துக்கிட்டே டாக்கி ஒரு பொண்ணு மேலே க்ரஷ்ஷாக இருப்பான்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ஓகே அவக்கூட ஒரு சின்ன டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி விட அந்த டேட்டுக்கு நம்ம டாக்கி அவருடைய உடம்புலே வந்து பார்த்தீங்கன்னா போகிறாரு. பட் அந்த இடத்துல அவருக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு வருது, அவர் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஒக்கடூராக்கு இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு எமல க்ரஷ் இருக்கலாம், ஆனால் உன் மனசில் வேற யாரோ இருக்காங்க, அதை முதல்ல பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்ப இந்த பக்கம் டாக்கி முத முதல்ல மிச்சுவாக்கு கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கால் பண்ணுறாரு. பட் கால் எதுவுமே போகலை. அவளுடைய கடைசி மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், ஸோ இன்றைக்கி நைட்டு ஒரு எரிக்கல் வரும் அதை நீ பாரு அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல நம்ம டாக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நிற்கிறாரு. பட் எந்த ஒரு எரிக்கலும் வந்த மாதிரியே தெரியல. ஸோ அதுவே ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிச்சுவா நான் டோக்கியோக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி வந்து போகிற மாதிரி தெரியுது. அதை தொடர்ந்து அன்னைக்கு இரவே அவளுடைய ஃப்ரெண்ட்ஸான டெஸி அண்ட் யோனச்சி இவங்க ரெண்டு பேரும் கூட ஒன்றா சேர்ந்து ஆட்டம் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறதுக்காக அவளுடைய கிராமத்திலே இருக்க அந்த விண்கல் போகிற விஷயத்த உலகமே பார்க்குது. ஆனால் அந்த விண்கல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிஞ்சு இவளுடைய அந்த கிராமத்தை வந்து அடிக்க அந்த இதில் டக்குன்னு கட் பண்ணுறாங்க. ஸோ ஆப்போசிட் சைடில் நம்ம டாக்கி சரி உடம்புல நான் வந்து அடுத்த தரையும் போவோம்ல, ஸோ அப்போ இவகிட்ட நான் எல்லா விஷயங்களையும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து போகிறாரு. ஸோ பல வாரங்கள் ஆகியும் இவ உடம்பு பார்த்தீங்கன்னா மாற மாதிரியே தெரியல. ஸோ டாக்கிக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வருது, அது எல்லாத்தையுமே வரைஞ்சிக்கிறாரு. அண்ட் இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்கி மிச்சுவாவை மிஸ் பண்ணுறாரு. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லி சுத்தமாக புரியாதான் நம்ம டாக்கி வந்து நான் மிச்சுவா நேராக போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து கிளம்ப அவளுடைய ஹெல்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம டாக்கியோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் கூடவே வராங்க, முக்கியமாக ஒக்கடூரா இவங்க எல்லாருமே வராங்க. ஸோ நம்ம டாக்கிக்கு எங்கே போகிறோம்னு தெரியல, ஆனால் இடம் மட்டும் ஞாபகம் இருக்கு. ஸோ தான் வரைஞ்சி வச்சிருக்க அந்த ட்ராயிங்கை வச்சுக்கிட்டே ஒவ்வொரு இடமா வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஒருத்தர் இது வந்து ஈட்டாமோரி, இந்த வில்லேஜ் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல நம்ம டாக்கிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன 3 வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சிச்சா, நான் கூட இப்போ 2-3 வாரத்துக்கு முன்னாடி அவங்க கூட பேசினேன், நீங்களாம் போய் சொல்றீங்க நான் டேரக்டாக போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவள் ஈட்ட முறைக்கு போய் பார்க்க அது நிஜமாலே பார்த்தீங்கன்னா அழிஞ்சிருக்கு. நிறைய நியூஸ் பேப்பர் இன்டர்நெட்லாம் செக் பண்ணி பார்க்க இதெல்லாமே உண்மைதான் அவருக்கு வந்து புரியுது. ஸோ அந்த இடத்துல தான் டாக்கி 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு பொண்ணோட உடம்புல தான் நான் வந்து இருந்திருக்கேன், இவளும் டைம் ட்ராவல் பண்ணி தான் என் கூட வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து பார்த்தீங்கன்னா உணர்றாரு. இறந்து போனவங்களோட பேரை வந்து செக் பண்ணி பார்க்க இல்லை மிச்சுவோட பேரும் பார்த்தீங்கன்னா இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி போய் இந்த டாக்கியோட கையில் இருந்த ஒரு வகையான பேண்டை பார்த்தேன். அந்த ஓக்கடூரா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாரு இந்த புக்கிலையும் இட்டமூரிலையும் இந்த மாதிரி நிறைய பேண்ட் வந்து செஞ்சுருக்காங்க போல் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு டக்குன்னு இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் ஆகுது. அதாவது அந்த குச்சிக்காமி சாக்கியை வந்து அந்த டெம்பிளில் கொண்டு போய் வைக்கும்போது இந்த பக்கம் அந்த மிச்சுவோட பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா முசுபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. முசுபினா எப்படி இந்த பேண்டில் இருக்க த்ரெட்டு ஒவ்வொன்றா வந்து இன்டர் கனெக்ட் ஆகி ஒன்னோட பிணைஞ்சிருக்கும், அதே மாதிரினா டைம் லைன் வந்து பிணைஞ்சிருக்கு, அண்டு ஒவ்வொருத்தவங்களோட விதிகளும் அப்படி தான் பிணைஞ்சிருக்கும். இதுதான் முசுபி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு டைம் ஆர் யூனியன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை பார்த்தா நம்ம டாக்கி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும், பிகாஸ் குச்சிக்காமி சாக்கியா எங்கே இருக்குன்னு சொல்லி இவருக்கு வந்து தெரியும். நான் கற்பனை பண்ணலை, நான் உண்மையிலே இந்த இடத்துக்கு வந்து போய் பார்த்தா தான் என்னால் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கு போகிறாரு. அண்ட் அந்த இடத்துல நிஜமாலே ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்க்க நிஜமாலே இவர் வச்ச ஐ மீன் மிச்சோட உடம்புல இருந்த இவர் வச்ச அந்த குச்சிக்காமி சாக்கியவும் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த சாக்கியவை எடுத்து இவர் குடிச்சிடுறாரு. ஸோ குடிச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும்போது எதுவுமே நடக்காத மாதிரி தான் இருக்குது. சரி இங்கே இருக்குது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுந்து கிளம்பும் போது தான் அவர் கால் வலிக்கு கீழே உள்ள அவர் கண் முன்னாடி மிச்சுவா பிறந்ததுலேருந்து அவள் இறந்த வரைக்கும் இருந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆகுது. உண்மையிலே இந்த இடம் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மறக்கவே மாட்டீங்க, எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சீனை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அண்ட் அந்த இடத்துல தான் மிச்சுவா டாக்கியோட உடம்புல இருக்க அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நிஜமாலே டாக்கியை லவ் பண்ணுற மாதிரி இந்த பக்கம் டோக்கியோவில் நம்ம டாக்கியாவை மீட் பண்ண வந்திருக்கேன். அவளுக்கு டாக்கியை தெரியும், ஆனால் டாக்கிக்கு 3 வருஷம் கழிச்சு தான் மிச்சுவாவை தெரியும். ஸோ அதனால் டாக்கி நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பக்கம் அந்த கூட்ட நெரிசல் வந்து பார்த்திங்கன்னா என் பேர் மிச்சுவா,
மறந்துடாத அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த பேண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் அந்த பிரைட் மந்தி இருக்கேன் அவருடைய பேண்டை கலெக்டி அவள் கையில் கொடுக்க இந்த இடத்துல தான் நம்ம டாக்கிக்கு அந்த பேண்டை வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ அது எல்லாமே இப்போ தான் நம்ம டாக்கிக்கு புரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்போதைக்கு அவர் கண்ணை மூட டக்குன்னு மிஸ்ஸோட பாடியில் பார்த்தீங்கன்னா இழுச்சிக்கிறாரு. அன்னைக்கு இரவு தான் நம்ம மிஸ்வா இருந்த அந்த இட்டமொரி இடம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே அழிய போகுது. ஸோ தன்னால் மிஸ்வா மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்து மக்கள் எல்லாரையும் வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சுனா பிளான் போடுறான். அதாவது இவங்க கிட்டே கண்டிப்பாக ஒரு விண்கல் வந்து இந்த இடம் வந்து அழிய போகுதுன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால் சிம்பிளாக ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் ஒரு காட்டுத்தீயை உருவாக்கி அது மூலிமா எல்லா மக்களையுமே சேஃபான ஒரு இடத்தை கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கண்டிப்பாக அந்த மேயரோட சாப்பிடும் தேவை. மேயர் இவருடைய அப்பாவாக இருக்க அந்த சமயத்தில் போய் ஹெல்ப் கேட்க நீ என்ன பைத்தியம் வந்து உளறிட்டு இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம மிச்சவை வந்து கேள்வி பண்ணேன் நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம மிச்சோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மேலேயே ஒரு ஏறி ஏறிட்டு ஐ மீன் மிச்சோட உடம்புல இருக்க டாக்கி அவங்க அப்பாவே கிளிகிளின்னு கிழிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளில வந்துடுறேன். ஸோ அதில் தான் டாக்கிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஸோ தான் இப்போதைக்கு மிச்சோட உடம்புல இருக்கும்போது 3 வருஷம் கழிச்சு ஐ மீன் அந்த டெம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சோ தான் உடம்புல வந்து எழுச்சிக்கணுமே. ஸோ மிச்சோ போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிளுக்கு வந்து ஓடி போறாரு. ஏன்னா அது இவங்களோட அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் தானே இருக்கேன். அந்த இடத்துல போய் மிச்சோன்னு சொல்லி கத்தேன் நம்ம டாக்கிக்கு அவள் கத்துறது கேட்குது ஆனால் எங்கே இருக்கான்னு சொல்லி தெரியல. ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ரெண்டு பேருமே வித்தியாசமான டைம்லேயில் இருக்காங்க. ஒருத்தர் 2013 இருக்கா ஒருத்தர் 2016 இருக்கான். ஸோ ரெண்டு டைம்லன்னு வேறு வேறு இடத்துல இருக்கும்போது கத்துறது கேட்குது ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. கத்துறது எப்படி கேட்டுச்சுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வெல் அந்த டைம் வந்து ஒரு ட்வைலைட் டைம் இல்லைனா ஹாஃப் லைட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் கோல்டன் ஹவர் அப்படின்னு கூட பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. சூரியன் அப்படியே மாலை மங்குற டைம் அண்ட் கரெக்டாக அந்த ஹாஃப் லைட் பாயிண்ட்டை ரீச் ஆகும்போது ரெண்டு டைம் வேணும் மர்ஜ் ஆகிடுது. அண்ட் அந்த இடத்துல நம்ம மிஸ்வா டாக்கி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மீட் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் அவங்கவுங்க உடம்புல தான் இருக்காங்க. ஸோ டாக்கி தான் கையில் இருக்க அந்த பிரைடை எடுத்து கொடுத்து இது நீ கொடுத்தனால தான் நான் வந்து திரும்பி வந்தேன். ஸோ இது உனக்கு தேவை அண்ட் இந்த டைம் லைனில் ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்காக இவருடைய அந்த லக்கி சாமா கச்சிடா பண்ணப்பட்ட அந்த பிரைடை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாரு. அண்ட் இதுதான் அவர் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரைட் உங்ககிட்ட வந்திருக்க அந்த சமயத்தில் இந்த கனவு நம்ம ரெண்டு பேருக்குமே மறந்து போயிடும். ஸோ அவங்கவுங்க தங்களுடைய பேரை மாற்றி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் நம்ம டாக்கி மிச்சோட கையில் எழுதுறாரு. ஆனால் மிச்சோ அவள் கையில் எழுத வரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் லைட் மறைஞ்சு போயிடுது. இந்த பக்கம் டாக்கி அவள் பேரை மறந்துக்கூடாது மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுத பார்க்குறாரு. பட் டக்குன்னு எல்லாமே மறந்து போயிடுது. மிஸ்வா அந்த டாக்கி இருக்கான் அந்த ஒரு ஃபீல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து தெரியுது. அவன் பேரும் இந்த பக்கம் மிஸ்வாக்கு மறந்து போன அந்த சமயத்தில் முதல்ல இந்த கிராமத்தை காப்பாற்றாகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணுறாங்க போகிற வழியில் கால் தடிக்கு இந்த பக்கம் நம்ம மிஸ்வா கீழவில் கடைசியாக அவன் பேரை மட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கையை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் நம்ம டாக்கியோட பேர் இல்லை ஐ லவ் யூன்னு எழுதியிருக்காரு. ஐ மீன் நான் இல்லைனாலும் என் பேர் உனக்கு தெரியலனாலும் இந்த மாதிரி ஒருத்தன் உன்னை எப்போதுமே நேசிட்டு இருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடத்துறாரு. ஸோ நம்ம மிஸ்வா உன்னை நான் மறக்க மாட்டேன் உன்னை ஞாபகம் வச்சுப்பேன் ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்கேன். அவன் தான் கொடுத்த அந்த ஃபைனல் பிரைட் அந்த ரெட் கலர் துணி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அவள் தலையில் வந்து கட்டிட்டு இருக்கேன். அந்த விஷயம் கூட அவளுக்கு வந்து மறந்து போயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். பட் இருந்தாலும் ஏதோ கஷ்டப்பட்டு அவங்க அப்பாவை சமாதானப்படுத்தி இப்போதைக்கு அந்த விண்கல் அழிவுலேருந்து அந்த மொத்த கிராமத்தையும் காப்பாற்றிடுறா. நம்ம டாக்கி எழுச்சி பார்க்குறாரு அவருக்கு என்ன நடந்துன்னு சொல்லி சுத்தமாக தெரியல. ஆனால் அவர் யாரையோ மிஸ் பண்ணுறாரு எதையோ தேடிட்டு இருக்காருங்கிற விஷயம் மட்டும் ஞாபகம் இருக்குது. 5 வருஷம் அப்படியே போகுது. இந்த பக்கம் டாக்கி பெரிய ஆளாக வளர்ந்து இந்த மாதிரி வேலை தேடிட்டு இருக்காரு. ஒகடூராவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு நாளும் தன் கையை திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு என்னத்தையும் நான் வந்து தேடிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு இடத்த தேடிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு என்னன்னு சொல்லி சத்தியமாக ஆகல நான் சந்தோஷத்தை தான் தேடிட்டு இருக்கேன். அவர் தேடுறது அவருடைய சந்தோஷங்கிற விஷயம் கூட அவருக்கு வந்து தெரியாமல் அவருடைய சந்தோஷத்தை தேடி ஓடிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். மிச்சுவாவும் நடந்தது கனவு அப்படின்னு சொல்லி மறக்காம உண்மையிலேயே நம்ம டாக்கியை தேடி இந்த பக்கம் டோக்கியோக்கு வந்திருக்காங்களோ என்னமோ. ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே ஒரு படிக்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே கடந்து போகும்போது நம்ம டாக்கிக்கு அந்த உணர்வு திரும்ப வர நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம மிச்சுவா கிட்டே கேட்க மிச்சுவாவும் எனக்கு அப்படி தான் தோணுது உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கேட்க இதோட அந்த படம் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே முடியுது. அகெயின் ஒரு செம்ம அழகான படங்க. இந்த படத்தில் நிறைய பிளாட் ஹோல்ஸ் இருக்குது. நான் சொன்ன விஷயம் எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு கூட எனக்கு வந்து தெரியல. அண்ட் இந்த மாதிரி தான் படமும் இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை நம்ம மகாட்டா ஷின்காயே சொல்லியிருக்காரு இந்த படம் ஒரு இன்கம்ப்ளீட்டான படம் அப்படின்னு. ஏகப்பட்ட குழப்பங்களை கொடுக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்தை உங்கள் மனசுலேருந்து பாருங்கள் மூளையிலேருந்து பார்க்காதீங்க. பிகாஸ் உங்கள் மூளையிலேருந்து நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது இப்படிலாம் நடக்குமாடா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எழும்பும். ஆனால் மனசுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் நம்மளுக்கு எப்போ தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வரும். ஆனால் அது ஏக்கமே உங்களுக்கு ஒரு தனி ஃபீலை கொடுக்கும். அந்த ஃபீல்லே இந்த படம் உங்களை தாண்டி கடந்து போயிடும். அதுதான் உண்மை. இந்த படம் பார்த்தவங்க உங்களுக்கு தாட்ஸ் உங்களோட வீசா மறக்கமைக்கல கமெண்ட் பண்ணி தான் அந்த லைக் பண்ணி தேடி விடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு தாறு மாறான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதிர்க்கும் ஹேவ் ஃபன் கைஸ் வாட்டா.